அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ருத்ர தாண்டவம் அப்படின்ற ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இந்த மூவி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். மோகன்ஜியோட டைரக்ஷன்ல, அவரோட தயாரிப்புலயே, ரிச்சர்ட் அவர்களோட நடிப்புல வெளியான இந்த படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா, ஓவராலா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருப்போம் இந்த படத்தோட கதை. ஒரு போலீஸ் ஆபீசர், அதாவது ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர், தன்னோட வாழ்க்கையில நேர்மையா இருக்கிறதுனால அவர் படுற கஷ்டங்கள் தான். பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்மளோட சேதுபதி மூவி எடுத்துப்போமே, நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்சிருப்பாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சேதுபதி வந்து ரொம்ப ரஃபான முரட்டுத்தனமான ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அதே நேரத்தில் ரொம்ப நல்லவராகவும் இருப்பார். அண்ட் அவரை வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸில் போய் தானாக சிக்கிப்பார், ஒரு சின்ன பையனை சுடுற வழக்கில். பட் அது எதிர்பாராத விதமாக மற்றவங்க எல்லாரும் சூழ்ச்சியில் நடந்த ஒரு விபத்து அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த கேஸ்லேருந்து வெளியே வரதான் வந்து அந்த சேதுபதி படத்தோட கதை. அதே மாதிரியான கதை தான் இந்த படத்தோட கதையும். ரிச்சர்ட் அவர்கள் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அண்ட் ஒரு பையங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து லோக்கல் ஏரியாவில் வந்து கஞ்சா வித்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை பிடிப்பாரு. சின்ன பசங்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போடாமல் வித்துட்டு ரோட்லேருந்து தம் அடிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேஸை போடுவார். ஆனால் அந்த ரெண்டு பசங்களையும் வந்து பிடிக்க போகும்போது அவங்க தப்பிச்சிருவாங்க. ஸோ அந்த தப்பிக்க போகிற நேரத்தில் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை வந்து பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அவங்களெல்லாம் ஜர்க் கொடுத்துட்டு வண்டி ஓட்டிட்டு போகும்போது, ஸோ அதை பார்த்த கோவத்தில் வந்து ரிச்சர்ட் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, அந்த ரெண்டு பசங்களையும் பைக்கில் வந்து எட்டி உதச்சிருவார். ஸோ அதனால் ரெண்டு பேருக்கும் ஆக்சிடென்ட் நடக்கும். ஒருத்தருக்கு லேசான பலமான கொஞ்சம் காயமே இருக்கும், இன்னொருத்தருக்கு லேசான காயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவரே வந்து ஓகே சின்ன பசங்களாக இருக்காங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த இதுலேயே ஃபைனெல்லாம் கட்டி வெளியே விட்டுருவார். பட் இதை வந்து ஒரு மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் அரசியல் பண்ணுறார். அதாவது ட்ரக் டீலிங்கில் இருக்க ஒருத்தர் வந்து தனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இந்த கேஸை வந்து மாற்றி விடுவார். எப்படின்னா அந்த பையனும் ரெண்டு நாளில் வந்து வெளியே வந்துடுவான். ஆனால் ரெண்டு நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஃபிக்ஸ் வந்து இறந்துருவான். அவன் இறக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணன் வந்து ஒரு ட்ரக் டீலர். ஸோ அந்த ட்ரக்ஸை வந்து அவன் வீட்டில் வச்சுருப்பான். இவன் வந்து அதை வந்து ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணிப்பான் ஓவர் நைட்டில். ஸோ அந்த ஒரு காரணத்தால் தான் அந்த பையன் இறந்துருவான். பட் அதை மறைச்சி இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போலீஸ் ஆஃபீஸர் இதில் மாட்டி விடணுன்றதுக்காக மாட்டி விட்டுருக்காங்க. அண்ட் நம்ம வந்து சேதுபதி படத்தையும் இந்த படத்தையும் நல்லாவே கம்பேர் பண்ணலாம். சேதுபதி வந்து ஒரு பயங்கரமான ஒரு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட் படம். அதே மாதிரி எடுக்க இந்த படத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அந்த அளவுக்கு நல்லாவும் இல்லை. அண்ட் டைலாக்ஸ் எல்லாம் கூட ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் நிறைய அவேர்னஸ் ஆன கருத்துக்களை வந்து கொண்டு வந்து திணிக்கிறாங்க. அப்படியே ஏதாவது ஒரு கருத்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வந்து ரொம்ப கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் டீலர்ஸ் எல்லாம் வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. பட் அது ஸ்டார்டிங்கே அந்த சீன் வந்து எண்ட் ஆகும், எதுக்கு அந்த சீன் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றது தெரியாது. பிடிச்சிட்டோன்னா ஓகே அதை வந்து கேஸ் அந்த மாதிரி எதுவுமே ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவ் மேரேஜ், அதாவது கேஸ்ட் விட்டு கேஸ்ட் லவ் பண்ணி ஓடி போகிற பசங்க, அவங்களோட சீன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த தேவையில்லாமல் இந்த மத ரீதியான தாக்கங்கள் வந்து ரொம்ப அதிகமாக திணிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்பவே டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தை வந்து ரொம்ப தாழ்த்தியும் ஒரு மதத்தை வந்து ரொம்பவே புகழ்ந்தும் அப்படி பேசியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாகவே தெரியுது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ட்ரான்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தில் வந்து யாருமே வந்து இவங்க நல்லவங்க, இந்த மதத்தை சார்ந்தவங்க வந்து கெட்டவங்க அப்படின்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மதத்தில் நடக்கிற உண்மைகளை சில விஷயங்களை எடுத்து காமிச்சிருப்பாங்க. அதோட தனிப்பட்ட கருத்துக்கள் எதையும் அந்த டைலாக்ஸ் மூலியமாக திணிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம மூக்குத்தியம்மன் படமே எடுத்துக்கோங்களேன், அதுவும் இன்னொரு மதத்தை சார்ந்த எடுத்த படம் தான். ஆனால் அந்த படத்தில் வந்து மூட நம்பிக்கைகளை தான் அதிகமாக காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படம் வந்து ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்கு ஃபேவரிசமாக இருக்க மாதிரி தெரிஞ்சு. அண்ட் ஓகே இந்த ஒரு கான்செப்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு படமாக பார்க்கணும் அப்படின்னா கூட படம் வந்து ஒரு கதையை நோக்கி போவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு பல தேவையில்லாத கதைகள் வருது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகிறாங்க இல்லையா, அதை பற்றியான ஒரு கதையாக கொண்டு போயிருக்கலாம். பட் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை எப்படியோ பாதியிலே விட்டு வேற இந்த ஜாதி மதம் பக்கம் ரொம்பவே வந்து கவனத்தை செலுத்திட்டாங்க. அண்ட் இதை தாண்டி டைலாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சினிமாட்டோகிராஃபியும் வந்து திரௌபதி படத்தில் இருந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒஸ்டால ஓகேவாக இருந்தது. மியூசிக் வந்து கொஞ்சம் இன்னும் ரொம்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா எல்லா மியூசிக்லையுமே வந்து இந்த சாமி பாட்டிலோட மியூசிக் பிஜிஎம் அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் ரிச்சர்ட் அவர்களை பற்றி சொல்லி ஆகணும், திரௌபதி படத்தில் வந்து ரொம்ப ஃபயராகவே நடிச்சிருப்பாரு. பட் இந்த படத்தில் நடிப்புக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. அண்ட் ஜிவிஎம் தான் இந்த படத்தில் வந்து வில்லனாக நடிச்சிருப்பாரு. ஜிவிஎம் அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய டேரக்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட படத்துக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் ஆக்டிங் வைஸ் வரும்போது அவர் இன்னும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு தோணுது. அண்ட் ஐ எம் சாரி டு டெல் திஸ், இன்னும் நிறைய அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். லிட்டரலாக வந்து அவர் டைலாக்கை ஒப்பிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வில்லனிசம் அப்படின்றது வரவே இல்லை. அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தம்பி ராமையா அவருக்கு கொடுத்த ரோலை சிறப்பாக நடிச்சிருக்காரு. அண்ட் தர்ஷா குப்தாவும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுமே வந்து அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து அவங்க சரியாக பயன்படுத்திக்கலையோ அப்படின்றத தோணுது. ஏன்னா நடிப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வரல. அதை தாண்டி அவங்களுக்கு கொடுத்த டப்பிங்குமே வந்து ரொம்ப வஸ்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த படத்தில் வேற சொல்கிறதுக்கு படத்தில் வந்து எது இந்த படம் வந்து இதுக்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு கதையும் இல்லை. அண்ட் ஜட்ஜாக நடித்தவங்க வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க.
இருந்தாங்க. அவங்க வந்து அப்பப்போ வந்து போகிற ஒரு சீன் தான், பட் அவங்க வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு எமோஷனல் டச்சை வந்து வாலண்டியராக வந்து கொண்டு வச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு 2.5 மணி நேரம் ஒரு படத்தை பார்க்குறோம் அப்படின்னா, அந்த கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப எமோஷனல் சீனை வச்சோம் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து ஆப்வியஸ்லி அப்படியே எமோஷனல் ஆயிடுவாங்க. ஸோ அந்த 2.5 மணி நேரம் படம் என்னவாக இருந்தது அப்படின்றத மறந்துட்டு அழுதுட்டே தியேட்டரில் வெளியே வருவாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ரொம்ப அழகாக இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து 10க்கு ஒரு 4 மதிப்பெண் தான் கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் ஒரு சிறப்பான ஒரு கதையோடு அவங்க வருவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சினிலைட்டுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னும் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக சினிலைட்டுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.